வணக்கம் நேர்களே. களத்தில் காவேரி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் மக்களின் பிரச்சனைகள் தேவைகள் குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக களத்திலிருந்து மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை, புகார்களை, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எமது செய்தியாளர்களும் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனையின் வீரியத்தை பொறுத்து அது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் பேசி அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமைகிறது களத்தில் காவேரி நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய பகுதி என்று பார்க்கும்பொழுது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய பாப்பாப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்டு பேயம்பட்டி கிராம மக்கள் அடிப்படை வசதிகளின்றி பல ஆண்டுகளாக தவித்து வருவதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அடிப்படை வசதிகளான குடிநீராகட்டும் அல்லது சாலையாகட்டும் அல்லது மயானமாகட்டும் பல்வேறு வசதிகள் இன்றி அவர்கள் தவித்து வருவதாகவும் புகார் மனு சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப காலத்திலும் கூட பல்வேறு இடங்களில் அனைத்து வசதிகளும் இருக்க இந்த பேயம்பட்டி கிராம மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கான தேவைகள் எதுவும் இன்று வரை நிறைவேறவில்லை என்று புகார் தெரிவிக்கிறார்கள். அந்த கிராம மக்களின் நிலை எவ்வாறாக இருக்கிறது விரிவாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது பேயம்பட்டி கிராமம். இந்த கிராமத்திற்காக 30 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 10 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதடைந்ததால் தண்ணீர் ஏற்ற முடியாமல் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே உள்ளது. இதனால் போரிலிருந்து நேரடியாகவே அப்பகுதி மக்கள் குடிநீர் பிடித்து வருகின்றனர். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகிலேயே உள்ள தொடக்கப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எப்போது இந்த தொட்டி இடிந்து விழுமோ என்ற அச்சத்துடனே கல்வி பயின்று வருகின்றனர். தோட்டத்துக்கு போனா தோட்டக்காரங்க விடுறாங்க, தோட்டு வெளியிலும் தண்ணி இல்ல, மோட்டர் ஓட மாட்டேங்குது, ஓட்டி விட்டு கொஞ்சம் ஒரு நேரம் பாயுது, இதுல வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னு தோட்டக்காரங்க எங்களை சண்டை போடுறாங்க. அதனால எங்களுக்கு தண்ணி வசதி வேணும், ரோடு வசதி வேணும், கரண்ட் வேணும், எல்லாமே வேணும். மேலும் மின் விநியோகம் இல்லாத காலங்களில் போர் மூலம் குடிநீர் பிடிக்க முடியாது என்பதால் அப்பகுதியில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவுகிறது. எனவே அப்பகுதியில் மக்கள் அனைவரும் உப்பு தண்ணீரையே குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். கால்வாய்க்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தா தான் பூத்து வந்து பாப்பாட்டில் இருக்கு, பேமிட்ல இருக்கு, எந்த ஒரு பூத்துலயும் வந்து நாங்க ஓட்டு போறது நிறுத்திட்டு வைப்போம். எழிஞ்சு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை போட்டா எல்லாத்தையும் நாங்க அரசாங்கத்தை ஒப்படைச்சிட்டு நாங்க எங்கேயும் போய் எப்படி வாழ்ந்துக்கிறோம்? எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு ஒரு தேவையா செஞ்சு கொடுக்காத அரசியல்வாதிகளும் அந்த அரசாங்கமும் எங்களுக்கு தேவையே இல்லை. இங்குள்ள 5 தெருக்களிலும் மின்கம்பங்கள் உள்ளது, ஆனால் ஒன்றிலும் கூட மின் விளக்குகள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் வெளியே செல்வதும் திருடர்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பதும் மிகவும் சிரமமாக உள்ளதாக கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அடுத்தடுத்து நீளும் பட்டியலாக இந்த கிராமத்திற்கான பிரச்சனைகள் நீண்டு கொண்டே செல்கிறது. 15 வருடங்களுக்கு முன்பு வரை பேயம்பட்டிக்கு இயக்கப்பட்டு வந்த 2 அரசு பேருந்துகளில் சேவையும் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிட்டது. இதனால் உசிலம்பட்டியில் உள்ள மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் நடந்தே பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி 15 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலைகள் மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. இதனால் அவசரத்திற்கு கூட ஆம்புலன்ஸ் வர முடியாததால் நோயாளிகளும் கர்ப்பிணிகளும் மிகவும் சிரமப்படுவதாக கூறப்படுகிறது. 120 குடும்பங்கள் வாழ்ந்த இந்த கிராமத்தில் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை, பேருந்து உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்படாததால் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேறிவிட்டதாக வேதனை பொங்க தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். குடும்பம் காலியாயிருச்சுப்பா, எங்க ஊர்ல இருந்து பேமிட்ல இருந்து 50 குடும்பம் வெளியே, நாங்களும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நாங்களும் கிளம்ப வேண்டியதாப்பா. கஷ்டமா இருக்கு ரொம்ப, இங்க குடிதஞ்சி இல்ல, கரண்ட் இல்ல, எந்த இதுவும் இல்ல, ரோடு வசதி இல்ல, இந்நிலை நீடித்தால் அனைவருமே கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டி வரும் என எச்சரிக்கும் கிராமத்தினர் 58 கால்வாய் திட்டம் மூலம் தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் இனியாவது அதிகாரிகள் மெத்தனம் காட்டாமல் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இந்த பேயம்பட்டி கிராம மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரை அடிப்படை தேவைகள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் இதுவரை தங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் நாங்கள் தேர்தலை கூட புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். அந்த பகுதியை பொறுத்தவரை நிலைமை எப்படி இருக்கிறது? அந்த பகுதியில் எமது செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். முத்துகிருஷ்ணன் சொல்லுங்க, இப்போ நீங்க இருக்கக்கூடிய பேயம்பட்டி பகுதியில அங்க இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து அதன் மூலம் குடிநீர் பல ஆண்டுகளாக தங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை இருப்பதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அந்த பகுதி மக்கள் கிட்ட கேளுங்க, குடிநீர் இல்லாம என்னென்ன பாதிப்புகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள், இப்போது குடிநீருக்காக அவர்கள் எங்கு சென்று வருகிறார்கள் அவங்க கிட்ட கேளுங்க. ஹேமா, அதாவது மதுரை மாவட்டத்திலிருந்து, அதாவது மதுரை மாநகர் பகுதியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த உசிலம்பட்டி பகுதியானது. இந்த உசிலம்பட்டி பகுதியில் பாப்பாப்பட்டி என்ற ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு உள்ள ஒரு கிராமமாக தான் திகழ்ந்து வருகிறது இந்த பேயம்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 100 மேற்பட்ட குடும்பங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வசித்து வந்தனர். தற்போது உள்ள சூழ்நிலைப்படி அடிப்படை வசதிகள் எந்த ஒரு வசதியும் இல்லாத காரணத்தால் ஒரு ஒரு குடும்பமாக சுமார் 40 மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு இடம்பெயர் கொண்டு அவருடைய அந்த பிழைப்பை நடத்துவதற்காக தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டே வருகின்றனர். முற்றிலுமாக, அதாவது இந்த ஊரை பொறுத்தவரை, இந்த குக்கிராமத்தை பொறுத்தவரை ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இந்த பகுதியில் குடிநீர் வசதி என்பது மிகவும் ஒரு திண்டாட்டமாகவே உள்ளது. அதாவது இந்த ஊரினுடைய உள்ளே நுழைந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு குடிநீர் தொட்டியானது பல ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் தொட்டியில் மிகவும் மோசமான நிலையை எட்டி அந்த தொட்டி முழுவதும் விரிவிட்டு எப்ப எந்த ஒரு மழை, அதாவது மிகப்பெரிய மழையோ இடியோ பெய்தாலோ அந்த தொட்டியானது இடிந்து விழும் ஒரு நிலையை எட்டியே உள்ளது என்று நாம் சொல்லலாம். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து தான் இந்த நீரானது இவர்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த பகுதியில் உள்ள மக்கள் நம்மிடத்தை இருந்து வருகின்றனர். அவர்களிடத்தே நாம் சில கேள்விகளை கேட்கலாம். அதாவது இந்த பகுதியில் வந்து இந்த தண்ணீர் தொட்டியை நம்பிதான் உங்களுடைய நீர் ஆதாரமானது விளங்கி வருகிறது. இந்த தண்ணீர் தொட்டியினால் ஏற்படுகிற பிரச்சனைகள் என்ன? இதனால் இங்கிருந்து எவ்வளவு தூரத்துக்கு சென்று நீங்கள் தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது, அதை பத்தி விரிவாக சொல்லுங்க. இந்த தண்ணி தொட்டி வந்து கிட்டத்தட்ட கட்டி 60 ஆகி போச்சு. 60 ஆகி போய் நான் அந்த ஊர்ல வந்து துணைத் தலைவராக 5 பதவி ஏற்றிருக்கேன். நானே ஒரு 5 போய் இந்த தண்ணி தொட்டிக்கு போய் பிடிஆட்டா யூனியன்ல போய் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு போய் போட்டா தனித்தனியா 3 காப்பி எடுத்து போய் மனு கொடுத்துருக்கேன். ஆனால் மனு கொடுத்ததுக்கு எந்த ஒரு தண்ணியுமே எடுக்கல. தண்ணி குழாயிலிருந்து வர மோசம் அந்த இரும்பு தூளும் மணலும் அந்த குழாயில் கலந்து வந்துச்சு. அதவே அந்த தண்ணியவே குடத்தில் குடிச்சு போய் நாங்கள் காமிச்சு மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அந்த தனி டேங்க் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. 35 விலையும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது. அந்த 35 விலையில் ஒன்றுக்கு பல் அடிச்சு இருக்கு. அந்த இடத்துக்கே வந்து விளாடணும். மரத்தடி பக்கத்தில் தனி டேங்க் இருக்குது. அந்த இடத்துல வந்து விளாடுங்க. ஒரு இப்படின்னு ஒரு சூழ்நிலை, அதை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சொன்னால் அந்த எடுக்கக்கூட இல்லை. அந்த பள்ளிக்கூடத்துட்டாங்க பிள்ளைகளுக்கு வந்து இப்படின்னு மழை வேஞ்சாலோ ஒரு இடி விழுந்தாலும் அந்த டேங்க் வந்து இழுந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹேமா, அதாவது வந்து இந்த ஊருடைய பிரதான கோரிக்கை என்னவென்று பார்த்தால், இந்த பகுதியில் அந்த ஊரிலுடைய ஆரம்பமானது இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஊரினுடைய தொடக்கத்திலேயே இந்த தொட்டியானது அமைந்துள்ளது. இந்த தொட்டியிலிருந்து அந்த தொட்டியானது மிகப்பெரிய ஒரு சேதாரத்திலிருந்து இருந்துள்ளது என்று நாம் சொல்லலாம். இந்த தொட்டி ஒரு சிறு ஒரு விபத்து ஏற்பட்டு விழுந்தால் கூட இந்த பகுதியில் அதன் எதிர்ப்புறமே இந்த பள்ளியானது அமைந்துள்ளது. அந்த பள்ளியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மாணவர்கள், அதாவது உணவு இடைவேளைகளிலும், அதாவது வந்து ஒரு அந்த ஒரு உணவுடைய டயத்திலையும் அந்த மாணவர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து தான் விளையாடுவார்கள் என்றும் அந்த மக்கள் வந்து தெரிவிக்கின்றனர். இந்த தொட்டியானது இடிந்து விழுந்தால் இந்த வெளியே வந்து விளையாடும் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றே நாம் சொல்லலாம். ஆனால் இந்த தொட்டியானது சுமார் ஒரு வருடங்களுக்கு முன்பு மதுரை மாவட்ட ஆட்சியராக வீரராகவராவ் வந்து ஆட்சியராக இருந்தார். அந்த நேரத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இந்த பகுதியினுடைய தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் சுமார் 490,000 மதிப்பில் இந்த தொட்டியானது சரி செய்து செய்யப்பட வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியராக தெரிவித்தார். ஒரு வருட காலம் ஆகியும் இந்த தொட்டியை மாற்றவில்லை என்றும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைத்து வருகிறார். அந்த மனுவை அளித்த இளைஞர் நம்முடன் இருக்கிறார். அவருடைய சில கருத்தில் கேட்போம். சொல்லுங்க, இந்த தொட்டிக்கு எந்த மாதிரியான மேல் நடவடிக்கை நீங்க எடுத்து உங்க தரப்பு என்ன பண்ணீங்க? முன்னாள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராவ் அவர்களிடம் எனது மனுக்களை திங்களன்று குறைதீர் முகாம் அன்று நான் நேரடியாக ஆட்சியரிடம் நான் கொண்டு போய் சேர்த்தேன். எனது மனுக்களை கனிவோடு பரிசீலித்து ஆட்சியர் அவர்கள் உடனடியாக பரிசீலனை எடுத்து செல்லம்பட்டி பிடிஓவுக்கு அனுப்பினார்.
அந்த பிடிஓ அவர்கள் இந்த மனுக்களை பார்த்து இந்த மனு உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆதலால் இந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை பரிசீலித்து உரிய தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று என்னுடன் உறுதியளித்தார். பின்பு இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது பேமிட்டி கிராமத்திற்கு ஒரு வரப்பிரதாசமாக இருக்கிறது. ஆதலால் இந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனே அரசு கவனத்திற்கு செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹேமா, அதாவது இந்த தண்ணீர் தொட்டி அமைப்பதற்கு அரசு தரப்பில் ஒரு நடவடிக்கை எடுத்து சுமார் 490,000 மதிப்பில் இந்த தொட்டியானது கட்டித்தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த அரசு அதிகாரிகளுடைய மெத்தன புகையின் காரணமாக தான் இந்த தொட்டியானது சீரமைக்கப்படாமல் உள்ளது என்று தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றனர். ஹேமா முத்துகிருஷ்ணன், இப்போ அந்த பகுதி மக்கள் கிட்ட வந்து கேளுங்க, இப்போ குடிநீர் தொட்டியை சீரமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தும் கூட அதிகாரிகள் அதை சீரமைக்க முன்வரவில்லை. இப்போ அவர்கள் குடிநீருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எந்த பகுதிக்கு போய் அவர்களை குடிநீர் கொண்டு வருகிறார்கள்? ஏனென்றால் உப்பு தண்ணீரை அவர்கள் குடிப்பதாகவும் அதனால் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதாகவும் ஒரு புகார் இருக்கிறது. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட கேளுங்க முத்துகிருஷ்ணன். ஹேமா, அதாவது இந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ஒரு பிரதான கோரிக்கையாக இருந்தது இந்த குடிநீரானது எங்களுக்கு சிறப்பாக ஒரு நல்ல முறையில் கிடைக்கவில்லை என்று தான் கூறி வருகின்றனர். தற்போது நம்முடைய ஒரு பெண் இருக்கிறார், அவருடைய கேட்கலாம், இந்த குடிநீர் பிரச்சனையால் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, எவ்வளோ தூரங்கள் சென்று வந்து நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து தண்ணீர் பிடிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை வருது, மேலும் இந்த பகுதியில் வந்து அந்த தண்ணீரானது ஒரு துருக்கள் கலந்து வருவதாகவும் ஒரு இது உப்பு நீர் சுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கிறேன். இதனுடைய பிரச்சனையில் எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? தெரிஞ்சவருக்கு பைப்பு இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. இந்த 40 வீடுமே சேர்ந்து ஒரே இடத்துல வந்து தண்ணி குடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நடக்க முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. காலையில் சாயந்தரம் 3 மணிக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்க எல்லா பேருமே எடுக்கப்பட்டிருக்கு. வசதி எந்த வசதியும் இல்லை, தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி பிரச்சனை, பிள்ளைய எல்லா பேருமே ஸ்கூல் பிள்ளைங்க மொத்தம் சின்ன பிள்ளைலாம் எடுக்கப்பட்டிருக்கு. வயசானவங்க தண்ணி எடுக்க முடியல. தண்ணியெலாம் ரொம்ப மண்ணும் தூர் அந்த இரும்பு தூர்மாக கலந்து வருது. தண்ணி எல்லாம் சூப்பராக. அதாவது ஹேமா, அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது இந்த பகுதியிலிருந்து மாநகராட்சியின் தரப்பிலும் அரசு மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலும் இந்த வீடுகளில் சுற்றி அவர்களுடைய வீடுகளுக்கு வாசல் வாயில்களாகவே தொடர்ச்சியாக அந்த தண்ணீர் பைப்புகளை அமைத்து தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த பைப்பின் வழியாக எந்த ஒரு குடிநீரும் வரவில்லை என்றும், மேலும் இந்த பகுதியில் அந்த நீர்நிலை தொட்டிக்கு கீழே உள்ள பகுதிக்கு தான் அவர்கள் வந்து நேரடியாக வந்து அந்த தண்ணீரை எடுத்து செல்லும் நிலைமையானது அதிகமாக உள்ளது என்று தெரிவிக்கின்றனர். வீட்டின் அருகே அமைந்துள்ள அந்த குடிநீர் பைப்பிலிருந்து தண்ணீர் வருவதில்லை என்றும், யார் எந்த வீட்டிலிருந்து தண்ணீர் பிடிக்க வேண்டும் என்றாலும் மக்கள் அனைவரும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 50 மேற்பட்ட குடும்பங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் வந்துதான் தண்ணீரை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. மேலும் இந்த நீரானது சுமார் 2 மணி நேரம் மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நீரானது அந்த பகுதியிலிருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு சுடுகாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கிருந்து மக்களுடைய முயற்சியால் அந்த இங்கே பதுக்கப்பட்ட மண்ணின் கீழ் பதுக்கப்பட்ட அந்த பைப்புகளை வைத்துதான் இந்த நீரானது பிடித்து அவர்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர். ஹேமா முத்துகிருஷ்ணன், இப்போ அந்த பகுதி மக்கள் கிட்ட வந்து கேளுங்க, அங்க வந்து தெருவிளக்கு வசதிகள் கூட முழுமையாக இல்லை என்கின்ற ஒரு புகார் இருக்கிறது. மின் கம்பங்கள் இருக்கிறது, ஆனால் தெருவிளக்கு இல்லை. இதனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் என்ன? இரவில் என்னென்ன சிரமங்களை எல்லாம் மிக முக்கியமாக அவர்கள் சந்திக்கிறார்கள்? அங்க இருக்கவங்க கிட்ட கேளுங்க. ஹேமா, அதாவது இந்த பகுதியில் சுமார் 50 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த மின்சார கம்பிகள் என்று அழைக்கக்கூடிய ஒரு 20 மேற்பட்ட கம்பிகள் வந்து இந்த பகுதியில் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த 20 மேற்பட்ட கம்பிகளில் இருந்து எந்த ஒரு போஸ்ட் மரத்திலுமே வந்து அந்த அரசு தரப்பில் வைக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள் வைக்கப்படவில்லை. எனவே இரவு நேரங்களில் இவர்கள் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை எட்டி வருகின்றனர். அது குறித்து கேட்போம். ஐயா சொல்லுங்க, உங்கள் ஊரில் உள்ள அந்த பகுதியில் எத்தனை போஸ்ட் மரங்கள் அந்த மின்சார கம்பிகள் இருக்கிறது, எந்தெந்த கம்பிகள் வந்து விளக்குகள் பொருத்தப்பட்டு இரவு நேரங்களில் இந்த மாதிரியான பிரச்சனையில் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் சந்திக்கிறீங்க? மொத்தம் 8 லைட் இருக்கு போஸ்ட்டில். 8 லைட்லையுமே இப்போ ஒரு சிறிய முட்டைப்பழப்பு மாதிரி முன்னாடி போட்டிருந்தாங்க. இப்போ எரியாத வந்து சுமார் ஒரு 3 மாதம் எரியவில்லை. அதனால் இப்போ நாங்களும் கிளார்கிட்ட தெரியப்படுத்தினேன், எல்இடி பல்ப்பு கொண்டு வந்து மாற்றுன்றாப்புல இந்த 3 மாதமே இன்னும் வந்து கிளார்க்கு வந்து மாட்டவில்லை. அதாவது ஹேமா, இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடிகிறது இது மிகவும் ஒரு அவல நிலை என்றே நாம் சொல்லலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 8 மேற்பட்ட மின்சார கம்பிகளிலிருந்து, அதாவது அரசு தரப்பில் வந்து வைக்கக்கூடிய அந்த விளக்குகளினுடைய அளவானது சுமார் 600 மேற்பட்ட பாட்ஸ் கணக்கில் தான் வைக்க வேண்டும். ஆனால் இங்கு வைத்திருப்பது ஒரு அவல நிலையை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிகிறது, வீடுகளில் வைக்கக்கூடிய சுமார் 40 வாட்ஸ் அளவில் வைக்கக்கூடிய அந்த மின் விளக்குகளை தான் இந்த பகுதிகள் முழுவதுமே வைத்திருக்கின்றனர். அந்த நேரடி காட்சியிலே நம்முடைய ஒளிப்பதிவு சிறப்பாக காட்டிக் கொண்டு வருகிறார். அதாவது இங்கு இருக்கக்கூடிய 9 மின் கம்பங்களிலும் இருக்கக்கூடிய அந்த
விளக்குகளானது மதுரையுடைய அந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் வைக்கக்கூடிய அந்த விளக்குகளானது பெரிய பெரிய மின்விளக்குகள் தான் அனைத்து தெருக்களிலும் பகுதியிலும் வைக்க வேண்டும். ஆனால் இங்கு இந்த சூழ்நிலையை பார்த்த நேரடியாக பார்க்கும்போது அந்த அவலநிலை வந்து ஒரு அப்பட்டமாக வெளியே தெரிகிறது என்றே சொல்லலாம். முக்கியமாக அதாவது இங்கு இருக்கக்கூடிய 9 மின்சார கம்புகளிலுமே அந்த சிறியதாக இருக்கக்கூடிய அதாவது இல்லங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்குகளில் இருக்கக்கூடிய அந்த பல்புகள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இரவு நேரங்களில் அவர்கள் ஒரு ஒரு அச்சத்தில் தான் வாழ்ந்து வரும் ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். முக்கியமாக முத்துகிருஷ்ணன், இப்ப அந்த பகுதி மக்கள் கிட்ட வந்து கேளுங்க, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஒவ்வொன்றாக அவர்கள் இல்லை என்று சொல்லி வருகிறார்கள். அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த மின் விளக்கு வசதியாகட்டும் அல்லது குடிநீர் வசதியாகட்டும் இதுவரை அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. இந்த அடிப்படை வசதிகள் இல்லாததின் காரணமாக எத்தனை குடும்பங்கள் அந்த பேயம்பட்டி கிராமத்திலிருந்து மற்ற ஊர்களுக்கு சென்றிருக்கிறார்கள்? அதாவது ஹேமா, இந்த பகுதியில் சுமார் 150 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக வசித்து இந்த பகுதியில் இருக்கிற அடிப்படை வசதிகள் அனைத்துமே இல்லை என்றதால் தான் இங்கு உள்ள மக்கள் அனைவருமே இங்கிருந்து சென்றிருக்காங்க. நம்மளுடைய ஒரு இந்த ஊர் பகுதி மக்களுடைய நம்ம பெண் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய நம்ம சில கேள்வி இருக்கலாம். அதாவது இந்த பகுதியில் எத்தனை குடும்பங்கள் வந்து பல ஆண்டுகளாக வசித்து வந்தனர், அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் எத்தனை குடும்பங்கள் தற்போது இந்த ஊரிலிருந்து வெளியே சென்றிருக்கின்றன? 150 குடும்பத்துக்கு மேலே இருந்தாங்க. இப்போ நான் வாகப்பட்டு வந்து 18 வருஷம் ஆச்சு. 150 குடும்பத்துக்கு இருந்தாங்க, அதுக்கு மொதல் அதுக்கு மேலே இருந்திருக்காங்க. இப்போ வந்து சாக்கடை வசதி இல்லை, ரைட்டு வசதி இல்லை, டாங்கி இல்லை, தண்ணி இல்லை, ரோடு வசதி இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு ஆளாக வந்து இங்கே போதுமான அளவுக்கு மழை தண்ணி இல்லாதனால வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் திருப்பூருக்கு போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்துக்கு இருந்த வீடு பூரா வெறும் முள் முளைச்சி போய் அந்த வீடு பூரா அப்படியே வீடு பூரா அடைச்சி கிடக்கு. இப்போ நான் நடு வீட்டில் இருக்கின்ற என்னை சுற்றி இருக்கிற வீடு பூராமே அடைச்சி கிடக்கு. ஒரு வீட்டில் ஓட இல்லை, எல்லா பேரும் கேரளாவுக்கு முறுக்கு போடவும் திருப்பூருக்கு பனியன் கம்பெனிக்கு இது வேணத்துக்கும் போயிட்டாங்க. இப்போ வந்து அடிப்படை வசதி எங்கள் பேயமிட்டிக்கு வந்து அடிப்படை வசதி எல்லாமே கிடச்சுண்டா எல்லா சனமும் வந்து ரெண்டு பால் மாட்டை வாங்கிட்டு கூட இங்கே வாழ்கிறதுக்கான வழி இருக்குது. பேயமிட்டிக்கான அடிப்படை வசதியை நீங்கள் அரசாங்க அதிகாரி செஞ்சு கொடுக்குற மாதிரி உங்களை கேட்டுக்கிறேன். ஹேமா, அதாவது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால், எங்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனை எதுவும் சமாளிக்கப்படவில்லை, அரசு தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய அந்த அதாவது அரசு தரப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு உள்ளிட்ட அந்த அரசு தரப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உரிமை அட்டைகளையும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நாங்கள் வழங்கி விடுவோம் என்றும் கூறி வருகின்றனர். மேலும் இவர்கள் இந்த வருகின்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம், அதாவது நாங்கள் ஓட்டு போட்டதால் தான் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யாத சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அடிப்படை வசதிகள் அனைத்துமே சரியாக இருந்தால் மட்டுமே நாங்கள் இந்த முறை இந்த தேர்தலை சந்திப்போம், இல்லை என்றால் இது சரியாகாத பட்சத்தில் நாங்கள் வந்து இந்த வருகின்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் சொல்லியிருக்கின்றன. அவருடைய கருத்தை கேட்போம். தொடர்ந்து பேசலாம் இணைப்பிலேயே இருங்க. பேயம்பட்டி கிராம மக்களை பொறுத்தவரை பல்வேறு விதமான சிரமங்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பு 120 குடும்பங்களாக இருந்த அந்த பகுதியில் இப்பொழுது பல குடும்பங்கள் அங்கிருந்து அடிப்படை வசதிகள் இல்லாததின் காரணமாக வேறு இடங்களுக்கு இடம்பெயர்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதற்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்படுகிறது விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. களத்தில் காவிரி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய பாப்பாம்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட பேயம்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் அங்கே களத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் இன்னும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். முத்துகிருஷ்ணன் சொல்லுங்க, இப்போ அந்த பேயம்பட்டி கிராமத்தை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பள்ளிகளுக்கு செல்வதற்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். பேருந்து சேவை கடந்த சில ஆண்டுகளாகவே அங்கு நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பகுதிகளுக்கு சென்று பள்ளியில் பயில்கிறார்கள்? இதனால் அவர்கள் அங்கிருந்து செல்லக்கூடிய சிரமங்கள் எல்லாம் என்னென்ன அந்த பகுதி மக்கள் கிட்ட கேளுங்க. ஹேமா, அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மக்கள் அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இந்த அதாவது பேயம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு பள்ளியில் தான் படித்து வருகின்றனர். அதாவது இந்த பள்ளியில் 1-5 உள்ள கல்வியினுடைய படிப்புகள் மட்டும்தான் இருந்து வருகிறது. ஆனால் 5வதை முடித்துவிட்டு 6 மற்றும் 7 என்று மேற்படிப்புகளுக்காக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இங்கிருந்து 9 கிலோமீட்டருக்கு அருகிலுள்ள ஒரு இடத்துக்கு தான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே இங்கிருக்கிற மாணவர்கள் சிறு மாணவர்கள் அனைவருமே 3 கிலோமீட்டர் தூரமாக நடந்து பயணித்துக் கொண்டுதான் பயணம் செய்து வருகின்றனர். தற்போது நம் இடத்தில் இருந்து இந்த பகுதியில் இருந்து நடந்து செல்லக்கூடிய ஒரு சிறுமி நம்மிடத்தில் இருக்கிறார். அந்த சிறுமியிடம் கேட்கலாம், பாப்பா நீ சொல்லு, இந்த எங்கிருந்து எவ்வளவு தூரம் நடந்து நீ போற, இதனால போற, உங்க ஸ்கூல்ல ஏன் உனக்கு பஸ் பாஸ் தரல?
முத்துக்கிருஷ்ணன் தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க. தற்பொழுது நம்முடைய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு பா நீதிபதி தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார், அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு நீதிபதி. அதாவது பாப்பாப்பட்டி ஊர் பஞ்சாயத்திற்கு உட்பட்டு பேயம்பட்டி கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு புகார்களை தெரிவிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்ததன் காரணமாக குடிநீர் இணைப்பும் பல ஆண்டுகளாக கொடுக்கப்படவில்லை, சாலை வசதிகளும் அதிகமாக இல்லை போன்ற குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. இதற்கான ஒரு பணிகள் அங்கே ஏற்கனவே ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா அல்லது நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? மேடம், இது வரைக்கும் வந்து அந்த பாப்பாவட்டி பேயம்பட்டியிலிருந்து பொதுமக்கள் இருந்து என்னட்ட வந்து இந்த மாதிரி ஒரு புகார் வரல. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க திரு நீதிபதி. எனக்கு வந்து இது இது பத்தி வந்து இது வரைக்கும் நம்ம கிராம பேயம்பட்டியிலிருந்து இந்த மாதிரி புகார் வரல. அப்படி வந்ததுன்னா உடனடியாக வந்து நான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இதுக்கு வந்து அதை நாலேஜை கொண்டு போய் அதை உடனடியா வந்து ஆணையர் கமிஷனர்கள் மூலமா செயல்பட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து 6 மாதங்களுக்கு முன்பாக வந்து நம்ம பேயம்பட்டி கிராமத்திற்கு வந்து ஆழ்குழாய் அமைத்து பைப் லைன் அமைச்சு அவங்க அந்த நீர்த்தேக்க தொட்டியிலே வந்து நம்ம வந்து நீர் ஏற்றி கொடுத்துருக்கோம். அதே போல வந்து அந்த பகத்தாம்பட்டி வெள்ளக்காரம்பட்டி சாலையிலிருந்து பேயம்பட்டிக்கும் பக்கத்துல 800 மீட்டர் வரைக்கும் தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்கோம் 500,000 ரூபாய்க்கு. ஆனா வெள்ளக்காரம்பட்டிலிருந்து பகத்தேவன்பட்டி வரைக்கும் வந்து 800 மீட்டர் பாக்கி நிக்குது பேயம்பட்டிக்கு. அது இந்த வருஷம் நிலுவையில் இருக்கு, அந்த பாக்கியை இணைப்பு சாலையா போட போறோம். அதே போல பாப்பாவட்டியிலிருந்து பகத்தேவன்பட்டி சாலை வந்து நம்ம வந்து 500,000 ரூபாய் மதிப்பீட்டுல செயல்பட்டு இருக்கோம். அதுவும் வந்து பாப்பாவட்டி பகத்தேவன்பட்டி பேயம்பட்டி இது எல்லாமே வந்து இந்த இணைப்பு சாலை வந்து நம்ம போன ஆண்டும் இந்த ஆண்டு நிறைவேற்றிருக்கோம். இதுல 800 மீட்டர் 500 மீட்டர் பாக்கி இருக்கு, அது இந்த ஆண்டு நிலுவையில செய்து கொடுக்க போறோம். இது போல வந்து இன்னமும் அந்த ஊருக்கு வந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தோம். இந்த 3-4 நாட்களா வந்து இப்போ அந்த டேமேஜ் ஆனதுனால பழுது அடைஞ்சனால அந்த பழுது வேலை நடந்துட்டு இருக்கு. அநேகமா இன்னைக்கும் நாளைக்கோ வந்து உடனடியாக அந்த தண்ணி இணைப்பு கொடுக்கப்படும். மக்கள் பிரச்சனைக்கு வந்து உடனடியாக கவனம் செலுத்தி அந்த அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதே எங்களுடைய முக்கிய நோக்கம், முக்கிய திட்டம், செயல். அது அம்மாவுடைய அரசு, நிச்சயமாக மக்களுக்கான அரசு, நிச்சயமாக மக்கள் வைக்கின்ற கோரிக்கையை உடனடியாக பரிசீலனை செய்து செய்து கொடுக்கும் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நீதிபதி, உங்களுடைய தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி. பேயம்பட்டி பகுதி மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய கோரிக்கைகள் தன்னுடைய கவனத்திற்கு கொண்டுவதால் நிச்சயமாக முழுமையாக செய்து தரப்படும் என்றும் தற்பொழுது பல்வேறு பணிகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் திரு நீதிபதி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கள தகவல்களை முன்வைத்த எமது செய்தியாளர் முத்துகிருஷ்ணனுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த காலத்தில் காவிரி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியோடு. செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.